حبيبي حبيبي يا حبيب حبيبي يا حبيب خليلي خليل خليلي يا خليل خليلي يا خليل حبيبي حبيبي يا حبيب حبيبي, 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 حبيبي خليل يا حبيب خليل خليلي خليلي يا خليل خليلي يا خليل ياسين مولانا இன்றைக்கு திருமுல்லை வாசலிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜமாலியா மோலானவனின் அருமை மகனார் ஜமாலியா மோலானா யாரு பக்தா ஷெரீபிலிருந்து வந்தவங்க பெரும்பாலும் இங்கே பாத்தீங்களாக்கா கண்மணி ராம செல்லல்லா அலிஸ்வரைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தினாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க ஜமாலியா மோலானா பக்தா நகரத்திலிருந்து வந்தார்கள் இலங்கைக்கு அவர்கள் மகனார் யாசின் மோலானா யாசின் மோலானவை நாம் ஏன் தெரியுமா நினைவுபடுத்துகிறோம் ஆளும் பெருமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள் அவர்கள் அரபு தமிழ் காமூஸ் என்கின்ற ஒரு நூலை எழுதினார்கள் மொழிபெயர்க்கு மொழியாக்கம் இப்போதான் தமிழ்லேலாம் வந்துருச்சு அரபிக்கு என்ன அர்த்தம் தமிழ்லே இருக்கும் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் தமிழில் கிடையாது அரபி தமிழ் காமூஸ் தான் தமிழகத்தின் எல்லா மதரசாக்களிலும் இருக்கும் உஸ்தாத் பாடம் எடுத்துக்கிட்டே வருவாங்க தப்சீரு ஹதீஸ் பிக் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல வச்சுக்கிறேங்க மாணவரை கூப்பிட்டு இந்த தமிழ் காமசு எடுத்துடுவாங்க யாசம் எழுதுனது அதை பார்த்து தான் ஓ இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தமா புரிந்து கொள்வார்கள் இந்த தமிழ் காமஸ் இல்லாத மதரசாவை இல்லை அந்த காலத்தில் அந்த காலத்தில் ரொம்ப குடும்பம் இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றினார்கள் அரபி மொழி ஞானம் குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்த உடனேயே கவியாக ஆக்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஞானம் இன்னொரு விஷயம் ஆச்சரியப்படுவீங்க புகாரிக்கு அரபியிலேயே விரிவுரை எழுதினார்கள் இன்னைக்கு புகாரிக்கு தமிழாக்கம் செய்து அதுக்கு ஒரு திறமை இருந்தால் தாங்க முடியும் உண்மையை தான் தமிழாக்கம் செய்வதற்கும் திறமை வேணும் ஆனா அதையே பெரிய திறமையாக நினைக்கிறாங்க இன்னைக்கு ஆனால் யாசின் மோலானா அவர்கள் அரபியிலேயே விரிவுரை எழுந்தனார்கள் அதில் முதல் பாகம் இப்பொழுது வெளிவந்தும் விட்டது அப்படியான எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு ஏறத்தாழ பதினோரு மொழிகள் தெரியும் இரண்டு மொழி தெரிந்தவன் இரண்டு மனிதனுக்கு சமம் மூன்று மொழி தெரிந்தவன் மூன்று மனிதனுக்கு சமம் நான்கு மொழி நான்கு மணி இப்படித்தான் பதினோரு மொழியை தெரிந்தவர்கள் பதினோரு மனிதருக்கு நிகரானவர்கள் யாசில் மோலானா ரலி அல்லாஹான் அவர்கள் ஆனா இன்னைக்கு சொல்லுவாங்க எனக்கும் தெரியும் மொழி தெரியுமே ஒரு ஆள் சொன்னாரு எனக்கு மொழி தெரியுங்க அப்படின்றாரு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் பரவாயில்லையே இவருக்கு மொழி தெரியும் ஆலயம் அல்லாதவர் அர்ப்புமொழி தெரியுற தெரியுமா மொழி அவர் சொன்னார் ஆமா நான் குருவான்லாம் ஓதுவோம்ல அப்படின்றார் குருவான் ஓத தெரிந்து விட்டால் அரபு மொழி தெரிந்தது அது ஒரு பகுதி தான் படித்து தெரிவதும் ஒரு பகுதி தான் ஆனால் அதுவே அரபு மொழி தெரிந்ததா ஆகுமா ஆனால் யாசில் ரலி அலியல்லாஹன் அவர்கள் பதினோரு மொழி என்பது எழுத தெரியும் படிக்க தெரியும் அப்படி இருந்தாங்க அவங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு மொழி தெரிஞ்சால் நல்லதான் நம்மளால் ஒரு ஆள் டில்லி போனாரு அவருக்கு ஹிந்தி தெரியாது ஹோட்டலுக்கு போய் சர்வர் கூப்பிட்டு ரொட்டின்னார் பிரச்சனைலாம் ஒன்று வச்சுட்டான் ரொட்டி ரொட்டி எல்லாம் ஒன்று தான் அடுத்து ஆணை வேணும் சர்வர்ட்ட ஆணத்தை கேட்குறாரு நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் இருக்குது ஒரு சில பகுதிகளில் ஆணம்பாங்க இன்னொரு சில பகுதியில் சாணம்மாங்க இன்னொரு பகுதிகளில் குழம்பும்பாங்க இன்னொரு பகுதியில் சாரும்பாங்க இந்த ஆள் எல்லாம் சாருன்னு தான் சொல்கிறது அதனால் சர்வர்ட்ட சாரு அப்படின்றாரு உடனே அந்த சர்வரு நாலு ரொட்டியை கொண்டு வந்து போட்டான் ஏன்னா ஹிந்தியில் சாருண்டா நாலு என்னடா ஊத்துறதுக்கு ஆணத்தை கேட்டா இவன் ரொட்டியாவே கொண்டு வந்து கொட்டுறான்னு என்ன வாழ்க்கை வெறுத்து போய் சே அப்படின்றான் இன்னொரு ஆறு ரொட்டி கொண்டு வந்து போட்டான் ஏன்னு சொன்னால் சேண்டா ஹிந்தியில் ஆறு இந்த ஆளுக்கு ஹிந்தி தெரியல சர்வருக்கு தமிழ் தெரியல இதுதான் காரணம் நம்மளும் ஒரு ஆள் அரபு நாட்டு போனோம் தான் புதுசு அரபி தெரியலை கார் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அரபிக்கு தகவல் சொல்லணும் கொஞ்ச நாள் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஒரு புது ஸ்டானே அரபிக்கு சொல்லானு என்ன சொன்னார் ஒரு சமாளித்து சமாளித்துறாரு என்ன சொன்னார் அந்த அரபிகிட்ட சொல்றாரு காரு இந்நாளில்லாக இன்னா இல்லை ராஜோட அவ மொத்தா போச்சு அப்படிங்கிறது அப்போ ஆக்சிடென்ட் ஆயிருச்சான் அந்த இடத்துல சமாளிக்கிறாரு ஆனால் அரபி தெரியல இப்படி சில பேர் இருக்கிறாங்க அப்போ யாசிர் மோலான அல்லாஹு அண்ணு அவர்கள் மொழி தெரிந்தார்கள் இந்த சமூகத்திற்கு மிக பெரிய சேவையும் பணியும் ஆற்றினார்கள் அதே போல நாம் திருச்சியிலே தபுளே ஆலம் பாதுஷா ஆயிரத்து நூறு வருடங்களுக்கு முன்னாலே திருச்சி தபுளி ஆலம் பாதுஷா ரலி அல்லாஹோ அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாலே ஏர்வாடியிலே இப்பொழுது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அஸ் சையித் இப்ராஹிம் ஷஹீது ரலி அல்லாஹு அன் அவர்கள் அன்றைய மன்னர்கள் பாண்டிய மன்னர்களோடு போரிட்டு தியாகம் செய்து தங்களுடைய உயிரையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள் அந்த பகுதியிலே இஸ்லாம் வந்து சேர்வதற்கு காரணமாக இருந்தார்கள் அதே போல சென்